அனைவருக்கும் வணக்கம். இன்னைக்கு நம்ம ஜியோ கிச்சன் பிளாக்ல என்ன பார்க்க போறோம் அப்படின்னு பார்த்தோம்னா சிக்கன் டிக்கா மசாலா தான் பார்க்க போறோம். இதுக்கு ஃபர்ஸ்ட் சிக்கனை வந்து மேரினேட் பண்ணிக்கணும். சிக்கன் டிக்காவுக்கு வந்து போன்லெஸ் சிக்கன் வாங்கிக்கணும். 2 ஸ்பூன் அளவுக்கு லெமன் ஜூஸ் வந்து ஆட் பண்ணிக்குவோம். ஃபர்ஸ்ட் மஞ்சள் தூள், ஒரு ஸ்பூன் காரத்துக்கு தகுந்த மாதிரி மிளகாய் தூள், கரம் மசாலா ஒரு ஸ்பூன், பெப்பர், தேவையான அளவு உப்பு, இஞ்சி பூண்டு பேஸ்ட் 2 ஸ்பூன், தயிர் 2 ஸ்பூன், இப்ப எல்லாத்தையும் பிசைஞ்சிடலாம். மசாலாலாம் நல்லா பிசைஞ்சாச்சு. இது ஒரு அரை மணி நேரத்துக்கு ஊறணும். இப்ப சிக்கன் நல்லா ஊறிடுச்சு. இப்ப ஒரு பேன்ல வந்து நம்ம லைட்டா ஃப்ரை பண்ணிக்கலாம். பேன் காஞ்சோடியும் அதிகமாலாம் எண்ணெய் தேவையில்லை. எண்ணெய் காஞ்சோனியும் சிக்கனை லைட்டா ஃப்ரை பண்ணிக்கலாம். இப்ப நம்ம திருப்பி போட்டுக்கலாம். லைட்டா கலர் சேஞ்ச் ஆகும் அந்த அளவுக்கு. எல்லாமே திருப்பி போட்டாச்சு. ஒரு 5 மினிட்ஸ் கழிச்சு இது எல்லாத்தையும் எடுத்துடலாம். இந்த மாதிரி நமக்கு வந்தாவே போதும். இந்த மாதிரி கலர் இருந்தாவே போதும். ரொம்ப டீப் ஃப்ரை பண்ண வேணாம். நல்லா ஃப்ரை ஆயிடுச்சு. இப்போ நம்ம எடுத்துடலாம். எடுத்து வேற இதில் மாத்திடலாம். இப்போ அதே பேன்லையும் நம்ம மசாலாவுக்கும் ரெடி பண்ணிக்கலாம். பேன் காஞ்சோனியும் எண்ணெய் ஊற்றிக்கலாம். எண்ணெய் காஞ்சோனியும் ஏலக்காய், பட்டை, கிராம்பு மூணு பெரிய வெங்காயம் நல்ல பொடிசா நறுக்கணும். இது நல்ல ஃப்ரை ஆகணும். கோல்டன் பிரவுன்ல நமக்கு வரணும். இது வரைக்கும் ஃப்ரை பண்ணுவோம். வெங்காயம் நல்லா கோல்டன் பிரவுனுக்கு வந்துருச்சு. இப்போ இஞ்சி பூண்டு பேஸ்ட் 2 ஸ்பூன் போட்டுக்கலாம். அதுவும் நல்ல பச்சை வளப்பூக வதக்கிக்கலாம்.
ஒரு ஸ்பூன் அளவு தயிர் ஒரு குட்டிங்கறனால ரெண்டு எடுத்துக்கேன் வறுத்து வச்சிருந்த சிக்கனை ஆட் பண்ணிக்கலாம் ஒரு ஸ்பூன் அளவு உப்பு அதாவது தேவையான அளவு போட்டுக்கோங்க நம்மளோட சிக்கன் டிக்கா மசாலா ஃப்ரை ரெடி ஆயிடுச்சு இப்ப இதுல கொத்தமல்லி தழை தூவிடலாம் இந்த ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா நீங்களும் இதே மாதிரியே செஞ்சு பாருங்க இந்த ரெசிபி வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்க ரொம்ப பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்